கோலி டாக் கோலிவுட் நியூஸ். கொடிவீரன் படத்துக்காக தலையில மொட்டை அடிச்சு நடிக்கிறாங்க பூர்ணா. கொம்பன் முத்தையா இயக்கத்துல சசிகுமார் நாயகனா நடிச்சுட்டு வரும் படம் கொடிவீரன். வழக்கம் போல கிராமத்து கதையில தயாராயிட்டு வரும் இந்த படத்துல நாயகியா சாட்டை குற்றம் 23 படங்கள்ல நடிச்ச மகிமா நம்பியார் நாயகியா நடிக்க, ரேணிகுண்டா சனுஜா தங்க விஷயத்துல நடிக்கிறாங்க. காதல் சென்டிமெண்ட் ஆக்ஷன் கலந்த கதையில இந்த படம் தயாராயிட்டு இருக்கு. இந்த படத்துல ஒரு முக்கியமான ரோல்ல பூர்ணா நடிக்கிறாங்க. சமீப காலமாக கதாநாயகிங்கிற ட்ராக்ல இருந்து விலகி முக்கியத்துவம் வாய்ந்த மாறுபட்ட கதாபாத்திரங்கள் பக்கம் திரும்பியிருக்கும் பூர்ணா. சவரக்கத்தி படத்துல டைரக்டர் ராமோட மனைவியா ரெண்டு பிள்ளைகளுக்கு அம்மாவா நடிச்சிருக்கிறவங்க இந்த கொடிவீரன் படத்துல ஒரு அழுத்தமான ரோல்ல நடிக்கிறாங்க. முக்கியமா இந்த படத்துக்காக ஒரு காட்சியில நிஜமாவே அவங்களுக்கு மொட்டை அடிக்கப்படுதான். அந்த அளவுக்கு எந்த கதாநாயகிகளும் செய்ய துணியாத வகையில இந்த படத்துக்காக தன்னோட தலைமுடியை தியாகம் செய்யறாங்க பூர்ணா.